நேயர்களே, இன்றைய தினம் நமது சந்தைகள் புதிய உச்சத்தை தொட்டு தேசிய பங்கு சந்தை 126 புள்ளிகள் அதிகரித்து 14,144.50 முடிவடைந்திருக்கிறது. அட்வான்சஸ் 1,148, டிக்ளைன்ஸ் வந்து 493. மெயினாக இன்றைய தினம் மெட்டல் வந்து ஒரு மேஜர் பூஸ்ட் அப்படின்னு சொல்லலாம், தென் ஃபாலோடு பை ஐடி. பட் ஐடி நேற்றைய தினம் அமெரிக்காவிலே H-1B விசா பேன் டில் மார்ச் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஆட்டோ, ஸோ இது மூன்றும் ஏறி இருக்கிறது. பேங்கிங் செக்டார்லே ப்ராஃபிட் டேக்கிங் வித் மைனர் லாஸ் முடிவடைந்திருக்கிறது. அதுபோல் மெயினாக இன்றைய தினம் ஏறிய பங்குகள் என்று பார்த்தோமேயானால் டிஸ்கோ, தென் மத்தியானத்துக்கு பிறகு அல்கல் அமைன்ஸ். ஸோ ஸ்டாக் ஸ்பிளிட்டுக்கு வந்து டேட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. தென் சோழமண்டலம் ஃபைனான்ஸ். இது மூன்றும் ஒரு புதிய ஒரு கண்ணோட்டத்திலே மார்க்கெட்டில் மேலே சென்றதுன்னு சொல்லலாம். அடுத்தது கமாடிட்டியை பார்த்தோன்னா இதுதான் வந்து ரொம்ப பயமாக இருக்குது. தங்கம் வந்து கிட்டத்தட்ட 876 ரூபாய் அதிகரித்து 51,120, வெள்ளி மறுபடியும் 2,022 ரூபாய் அதிகரித்து 70,145, குருடாயில் 8 ரூபாய் அதிகரித்து 3,535 மணியமாகிறது. இப்போ என்னென்னா, நார்மலாக பொருட்சந்தை ஏறினால் பங்குச்சந்தைகளில் வந்து இறங்கும், பங்குச்சந்தைகள் ஏறினால் பொருட்சந்தைகள் இறங்கும் அப்படிங்கிறது போக, ஒன்று அதாவது தனியாக ஆபத்துமாங்களே, அதுவும் தனித்தனியாக போயிட்டுருக்கு. அதாவது ஒரு கோலை கொடுத்து நீ பார்த்துக்கோனா அவன் தான் வந்து ஒரு நாட்டாமை அப்படிங்கிற மாதிரி எல்லாமே ஒரு மாதிரி சென்று கொண்டு இருக்கிறது. ஸோ இது வந்து என்ன எப்படி என்பதை, அதாவது நம்மளுடைய 3வது 10 நிகழ்வுடைய கம்ப்ளீட் பண்ணுவோம் இன்றைக்கி. அதுபோல் இந்தியாவுடைய இம்போர்ட் வந்து 42.60 பில்லியனாக இருக்கிறது, 25% நம்மளுடைய இம்போர்ட் அதிகரித்திருக்கிறது. அதுபோல் நம்முடைய எக்ஸ்போர்ட்ஸ் பார்த்தோம்னா 0.8% வந்து இறங்கியிருக்கு. ட்ரேட் பேலன்ஸ் டெஃபிசிட் பார்த்தோம்னா 15.71 பில்லியன், ப்ரைசஸ் 9.87 பில்லியன், கிட்டத்தட்ட 6.7 பில்லியனுக்கு மேலே டெபிசிட் விழுந்திருக்கு. அதுபோல் இன்றைய தினம் எஃப்ஐஐ வந்து 1,843 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 716 கோடி ரூபாய்க்கு விற்றுருக்காங்க. இந்திய ரூபாயினுடைய மதிப்பு 73.02 ரூபாய். ஸோ இப்போ மெயினாக நம்ம சொல்லிட்டு இருந்தோம் பபுள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பபுளை வந்து நம்ம எப்படி டிஃபைன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ பபுள்னா என்னென்னா, இட் இஸ் இன்ஃப்ளேட்டிங், அதாவது ஒரு ஊதி அது பெருசாக்குறது. இதில் எல்லாத்துலேயுமே எடுத்துக்கலாம். இட் இஸ் நாட் ஒன் ஃபினான்ஸ் மார்க்கெட், டேக் இட் இன் பாலிடிக்ஸ், டேக் இட் இன் அதர் சோஷியல் மீடியாஸ், எல்லாமே அப்படி தாங்க. ஸோ இதை வந்து வில்லியன் ஃபின் அப்படிங்கிறவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, பூம் ஆர் பர்ஸ்ட் அப்படிங்கிற அவருடைய புக்கில் வந்து ரொம்ப அழகாக இந்த பபுளை பற்றி சொல்லியிருக்காரு. பபுளை வந்து அவர் என்ன பண்ணுறாருன்னா நெருப்போட கம்பேர் பண்ணுறாரு. அதாவது அந்த பபுள் வந்ததுன்னா எப்படி அழிக்கும், அந்த அழிப்பதற்கு நெருப்பு எப்படி வந்து பண்ணும் வேலையை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இதுக்கு மெயினாக பார்த்தோன்னா ஒரு காலம்தான் சொல்லணும். இப்போ ஒரு காலத்தில் பார்த்தோன்னா ஷேர் மார்க்கெட்டில் வாங்கணும் விற்கணும் அப்படின்னா ஸ்டாக் புரோக்கர் ஆஃபீஸில் போய் உட்காந்து எனக்கு வந்து இதை வாங்குங்க இதை விற்குங்கன்னு எழுதி கொடுக்கணும். ஒரு ஸ்லிப்பில் என்ன ரேட்டுக்கு வாங்கணும் என்ன ரேட்டுக்கு விற்கணும்னா பேசுகிறாங்க, தான் அவங்க வாங்கி விற்பது உண்டான இன்ஃபர்மேஷன் வரும். பட் கடந்த சில வருடங்களாக என்ன ஆச்சு, இதுவே வந்து மாறிடுச்சு. நிறைய ட்ரேடிங் ஆப், அது தவிர ரொம்ப நமக்கு வந்து ரொம்ப காம்படிட்டிவ் சீப் இன்டர்நெட் ஆக்சஸ். ஸோ இதெல்லாம் என்னாச்சுனாக்க, இன்க்ரீஸ் த மார்க்கெட்டபிலிட்டி ஆஃப் ஸ்டாக்ஸ். ஸோ அதனால் மெயினாக பார்த்தீங்கன்னாக்கா நிறைய நிறுவனங்கள் ஜீரோ காஸ்ட்டுங்கிறாங்க, லோ ப்ரோக்கரேஜுங்கிறாங்க. ஸோ இதை மாதிரி வந்ததுனால என்ன ஆகிப்போச்சு, உங்களுக்கு நமக்கு வந்து அந்த ஃபியூவல் எங்கிருந்து வருது அப்படின்னது நம்ம வந்து ஓரளவுக்கு வந்து கண்டுபிடிக்க முடிஞ்சாச்சு. ஸோ அதுமாரி இந்த ஃபியூவல் வந்து வரதெல்லாம் என்னென்னா, லோ இன்ட்ரெஸ்ட் ரேட் ஆர் அவங்களுக்கு வந்து கிரெடிட் கண்டிஷனே இல்லாமல் இருக்கும். ஸோ அதேமாரி இடத்துல இருந்தால் இப்போ வந்து ஃபியூவல் வந்து நிறைய வந்துட்டுருக்கு அந்த ஃபயர் தீப்பற்றிக்கிறதுக்கு. ஸோ இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் ஆர் ஜீரோ இன்ட்ரெஸ்ட் பார்த்தோம்னா உலகம் பூராவுமே வந்து குறைஞ்சிருக்கு. அதனால் இது வந்து இந்த ஸ்டாக் மார்க்கெட் மூமெண்ட்டுங்கிறது இந்தியாவில் உலகம் பூராவும் இருக்குது.
அதனால் தான் எல்லோரும் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே வந்துக்குண்டான கட்டாயம் இதுதான் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து இதில் வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ அதனால் இந்த ரீட்டெயிலையும் பார்த்தோம்னாக்க December 2009 9.1% தான் இருந்தாங்க. ஆனால் அதே இது இப்போ இந்த செப்டம்பரில் பார்க்கும்பொழுது ரீட்டெயில் பார்ட்டிசிபேஷன் ஆன் ஸ்டாக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா 9.8% இருக்குது. இது தவிர 6.3 பில்லியன் நியூ அக்கௌண்ட்ஸ் வந்து இந்த 4 மாதத்தில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் த ஹீட் ஃபார் பபுள் கம்ஸ் ஃப்ரம் இன்க்ரீஸ்டு ஸ்பெக்குலேஷன்னால் வர்றது தான் இந்த ஹீட்டுங்கிறோம் ஃபயர். ஸோ பர்டிகுலர்லி மெயினாக வந்து இது எங்கேருந்து வருது, இந்த ராபின்ஹுட் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்ன்னு சொன்னேன் இல்லையா, அவங்க தான் மெயினாக வந்து இந்த ஹீட்டுக்கு ஒரு காரணகர்த்தா அப்படின்னே சொல்லலாம். ஸோ 99% ஆஃப் ட்ரேட் ஒன்லி ஆன் மொமெண்டம் வித் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ரீட்டைலில் 70% வந்து அது மூலமா நடந்துகிட்ருக்கு. ஸோ இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் ஏதாவது ஒரு மேனுவல் மிஸ்டேக் கேன் ஹேப்பன் அட் எனி டைம் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது பொத்துன்னு விழுந்தோன்னா அதுலேருந்து வெளில வர முடியாது இல்லையா, அது மாதிரியான விஷயங்கள் வந்து வரக்கூடும் என்ற எதிர்பார்ப்பும் இருக்கிறது. ஸோ அதனால் மார்க்கெட் ஆஸ் கோயிங் ஆன் அ டிஃப்ரெண்ட் டைரக்ஷன், நிறைய விஷயங்கள் வந்து பாதகமாக இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள் சாதகமாக இருப்பதை வைத்து கொண்டு டிஃப்ரெண்ட் ரூட்டில் போயிட்டுருக்கு. ஸோ இதில் வந்து யார் யாருக்கு வந்து உங்களுடைய திறமை இருக்கோ டேலண்ட்டை வந்து உபயோகப்படுத்தி நீங்கள் வந்து சந்தைகளில் வந்து பணம் பண்ண முடியும். இந்த வாலட்டிலிட்டி இன்றைக்கி பார்த்தோன்னா 11:30 பேங்க் நிஃப்டி கிட்டத்தட்ட 670 புள்ளிகள் விழுந்தது, திருப்பி மறுபடியும் பார்த்தீங்கன்னாக்க ஒரு ரெக்கவரி வந்தது, அப்படியும் ஸ்டில் வந்து ஒரு மைனஸில் தான் வந்து க்ளோஸ் ஆகிருக்குன்னு சொல்லலாம். ஸோ இதை மாதிரியான அப்ரப்டு வாலட்டிலிட்டிஸ் வரக்கூடிய நாட்களில் அதிகமாக இருக்கும். ரெண்டாவது February 1 வந்து பட்ஜெட், அதனால் ப்ரீ பட்ஜெட்டுக்கு வந்து ரேலியா நான் ரேலியா அப்படிங்கிறதும் 2-3 நாள்லையும் டிசைட் ஆகிடும். ஸோ ப்ளஸ் இந்த பபுள் வந்து இந்தியா மாத்திரம் இல்லை, அமெரிக்காலேயும் பபுள் இருக்கும்னு அமெரிக்காவில் உள்ள இன்வெஸ்டர்ஸுக்கெல்லாம் வார்ன் பண்ணியிருக்காங்க. அங்கே எப்படின்னா இந்த குரங்குக்குள்ளாக தூக்கி போட்டால் எல்லோரும் தூக்கி போடுற மாதிரி. ஸோ அதனால் அது வந்து எல்லா நாட்டுக்கும் பரவும். ஸோ அதனால் பெட்டர் ஆல்வேஸ் யூஸ் ஸ்டாப் லாஸ், நீங்கள் என்டர் ஆனீங்கன்னா ஸ்டாப் லாஸை வந்து மேலே போட்டுகிட்டே போங்க. ஹாப்பி ட்ரேடிங்.